ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம உழவன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸ் அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் இன் இந்தியா ஆஸ் பர் த லேட்டஸ்ட் டேட்டா? ஆப்ஷன் ஏ 282 கிராம் பர்சன் பர் டே, ஆப்ஷன் பி வந்து 352, ஆப்ஷன் சி 234, ஆப்ஷன் டி 367. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 352 கிராம் பர் பர்சன் பர் டே வந்து பார்த்திங்கன்னா மில்க் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது இன் இந்தியாவில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 280 கிராம் பர் பர்சன் பர் டே. அதை விட எக்ஸஸாகவே நம்ம இந்தியாவில் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 385 கிராம் பர் பர்சன் பர் டே, ரெக்கமெண்டடு 285, சரிங்களா. அண்டு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 201 கிராம் பர் பர்சன் பர் டே வந்து இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. தென் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 506 கிராம் பர் பர்சன் பர் டே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு கொஷின் வந்து கேட்டுடுறாங்க, வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பர் கேபிட்டா அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இந்த ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வந்து கேட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் வாட்டர் இயர் 1 July to 30 June வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து 1 June to 31 May, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இயர் வந்து 1 June to 30 June வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, மான்சூன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா June to October, நான் மான்சூன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா November to May. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1 June to 31 May. நெக்ஸ்ட் கொஷின், அண்டர் CCRA கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் பெஸ்ட் டைம் ஃபார் மஸ்டர்ட் சோவிங், ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா 10th to 20th October தான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா CCRA கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் வந்து பீரியட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் சோவிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10th to 20th October சரியான டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, செகு, டோகன்பெர்க், சாம் அண்ட் மலபாரி ஆர் இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் ஆஃப் கோட்டு, சரிங்களா. மாலி இஸ் த இண்டிஜினஸ் ப்ரீட் ஆஃப் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் சீப், கோட், பிக், ஃபிஷ்ஷு, நன் ஆஃப் திஸ் இது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். பிக், மாலி அப்படின்றது பிக்கோட இண்டிஜினஸ் ப்ரீடு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு, த நியூ பிக் வெரைட்டி மனூதி ஒயிட் ஆஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் விச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு, அதாவது கேரளா வெட்டினரி இன்ஸ்டிடியூஷனில் தான் வந்து இந்த மனூதி ஒயிட் அப்படின்ற வந்து பிக் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 8 February 2017 வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த ICRக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஆவரேஜ் பொட்டென்ஷியல் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி எஃபிஷியன்சி த ஈல்டு கேப் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன், ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 29% கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் த அபோவ் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், ஹவு மச் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்மெண்ட் ஹாஸ் பீன் அப்சார்ப்ட் இன் மரைன் ஃபிஷ் லேண்டிங் டியூரிங் 2016 எஸ்டிமேட்டட் பை ICRCMFRI சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொச்சின் ஆஸ் கம்பேர்டு டு 2015, அதாவது 2015 விட 2016 மெரைன் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸில் 6.6% வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபேரிஷ் வால் இஸ் த மில்ச் கிராஸ் ப்ரீட் இன் ஆஃப் இந்தியா விச்
விச் இஸ் த கிராஸ் பிட்வீன் ஹெச்எஃப் அண்ட் ஃபாரிஷ் வால் வாட் இஸ் த ஏஜ் அட் ஃபஸ்ட் கால்வின் ஆஃப் கிர் இன் மந்த்ஸ் 44 to 45 months. அதாவது இந்த கிராஸ் பண்ணாங்க இல்லைங்களா, ஹெச்எஃப் அண்டு ஃபாரிஷ் வால் அப்படின்ற இதை வந்து கிராஸ் பண்ணி கிடைச்சிருக்கக்கூடியது கிர் பது. இது வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்வின்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 44 to 45 months வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேல் லேம்ப்ஸ் கெயின் ஹையர் பாடி வெயிட் ஆஸ் கம்பேர்டு டு ஃபீமேல் லேம்ப்ஸ் வாட் இஸ் த ஆவரேஜ் பாடி வெயிட் கெயின் பை மேல் லேம்ப்ஸ் டபுள்யூ பை பி 3 to 6 months இன் கிராம் பர் டே. அதாவது இந்த வேரியேஷன் கேட்டிருக்காங்க மேல் லேம்புக்கும் அண்டு ஃபீமேல் லேம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 months பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம் வந்து பார்த்திங்கன்னா பர் டேவுக்கு வந்து அதிகமாகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 100 gram பர் டே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஏடி மீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் செக்கிங். எஸ்பிஏடி மீன்ஸ் சாயல் பிளான்ட் அனலைசிஸ் டெவலப்மெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ரிக்யூர்மெண்ட் அண்ட் பாஸ்பரஸ் ரிக்யூர்மெண்ட் அண்ட் சி வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் கண்டென்ட் ஆஃப் லீவ்ஸ். ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா போத் ஏ அண்ட் சி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். போத் ஏ அண்டு சி சரியான ஆன்சர். நைட்ரஜன் ரிக்யூர்மெண்ட்டும் குளோரோஃபில் கண்டென்ட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த சாயில் அண்ட் பிளான்ட் அனாலிசிஸ் டெவலப்மெண்ட் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோ15 இஸ் த வெரைட்டி ஆஃப் ஃபிங்கர் மில்லட். கோ15 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் மில்லட்டோட வெரைட்டி. நெக்ஸ்ட் அக்ரி ஹோல்டெக் சிஸ்டம் பேசிக்கலி மீன்ஸ் வென் சோலார் பேனல்ஸ் அண்ட் ஃபுட் கிராப்ஸ் ஆர் கம்பைன்டு ஆன் சேம் லேண்ட் டு மேக்ஸிமைஸ் த லேண்ட் யூஸ் சச் சிஸ்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் கேசரி ஜோத்பூர். அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏரிட் ஜோன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எது நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லான்ச்சு ஆன் 12 August 2017. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா 105 kW கெப்பாசிட்டி. சி வந்து பார்த்திங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா நன் ஆஃப் திஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான ஆன்சர். இது வந்து லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா August 12, 2017 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 105 kW கெப்பாசிட்டி வந்து இது உள்ளது. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வாட் பவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம இந்த பவர் ஸ்கேர்ஷிட் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்காக இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு செவ்வாடு எ பிளங்கி ப்ரீட் ஆஃப் சீப் ஃப்ரம் டவுன் சவுத் ஹாஸ் ஜஸ்ட் பீன் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த நேட்டிவ் பிரிட்ஸ் பை த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் த நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் பிலாங் டு விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செவ்வாடு அப்படின்றது எந்த ரீஜியனை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால். இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் எல்லாமே சவுத் இந்தியன். ஸோ இந்த செவ்வாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நேம் தான். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி வந்து தமிழ்நாடு இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூசோ HM4 இம்ப்ரூவ்ட் டெவலப்மெண்ட் பை ICR இஸ் ஏ ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் விச் கிராப் வித் ஈல்டு 64.2 quintal பர் ஹெக்டர் அண்ட் மெச்சூரிட்டி இன் 84 days. ஆப்ஷன் மெய்ஸ் வீட்டு பேல் மில்லட் மஸ்டர்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பூசா HM4 அப்படின்றது மெய்ஸோட ஹைப்ரிட் வெரைட்டி ICR டெவலப் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் எப்படி ஆன்சர் தெரியலனாக்கில் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. பூசா HM4 ஹெச்ன்றது ஹைப்ரிட் எம்ன்றது
மெய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், HM4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, STCR இஸ் ஏ மொபைல் ஆப் லான்ச்சு இன் விச் டூ லாங்குவேஜஸ், மராத்தி அண்ட் இங்கிலீஷ். இந்த STCR மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து டூ லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.